救了。ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவாவில் உள்ள திவும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஸோ திவும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு நார்த் கோவா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, நார்த் கோவாவில் உள்ள பீச்சஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து திவும். சப்போஸ் சவுத் கோவா போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அழகாக மட்காவன்லேயும் இறங்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா திவும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இங்கேருந்து ஒரு டவுன் பஸ் வந்து மப்பூசா வரைக்கும் எடுக்கிறோம். மப்பூசான்றது நார்த் கோவாவில் உள்ள ஒரு மேஜர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ் எடுத்து நார்த் கோவாவில் உள்ள மேஜர் பீச்சஸுக்கு நம்ம போகிறோம். திவம்லேருந்து மப்பூசா போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ்னால் 30 ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா இன்னுமே கம்மியாக தான் இருக்கும், 20 ருபீஸ் 15 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. திவம்லேருந்து மப்பூசாவுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9 கிலோமீட்ரு, ரஃப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் மப்பூசா ரீச் ஆகிடலாம். அஞ்சனா பீச்சு வாகட்டோ இப்போ நம்ம மப்பூசா ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்குள்ள பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து பஸ் எடுத்து நார்த் கோவா பீச்சஸ் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேகட்டவர் பீச் போக போகிறோம். வேகட்டவர்லேருந்து சப்போரா, அதுக்கப்புறம் அஞ்சனா பீச்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உள்ள பீச்சஸ்ஸு. ஸோ நம்ம நடந்து போனாலும் போகலாம், இல்லை அங்கேருந்து கூட நம்ம பஸ்ஸஸ் எடுத்து மாறிக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கே மப்பூசா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள லோக்கல் மார்க்கெட், இது காய்கறி மார்க்கெட் இருக்குது. ஸோ இது போல் பார்த்திங்கன்னா நார்மல் ரெகுலர் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் ட்ரெஸ்ஸு ஷூஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். பட் நம்ம வந்தது ரொம்ப ஏர்லி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 தான் இருக்கும். ஸோ காய்கறி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, சாரி ஃப்ரூட் மார்க்கெட் வந்து காய்கறி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு ரெகுலர் மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மவுண்டன் டியூ நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்காது. நார்மலாக வந்து இந்த 770 ml தான் வரும். எல்லாம் தெரியல எங்கே கோவாவில் பெருசாக இருக்குது. எந்த ஒரு ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ணல, ப்ராபப்ளி ஒரு 10 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. பஜ்ஜியை பண்ணுக்குள்ள வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் வந்துட்டு சப்போரா, வேகட்டவர், அஞ்சனா இந்த 3 பீச்சஸுமே இந்த பஸ் போகும். இது தவிர்த்து இன்னும் அதை ஃபர்தர் நார்தர்ன் பீச்சஸ்லாம் இருக்குது, அரம்பல், அதுக்கப்புறம் மாரிஜிம்மு. ஸோ அந்த பீச்சஸுக்குமே பஸ்ஸஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வேகட்டவர் போகிறனால இந்த பஸ்ஸில் நம்ம போகிறோம். மப்பூசாலேருந்து வேகட்டவர் வரைக்கும் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் பஸ்னால், ப்ராபப்ளி கவர்மெண்ட் பஸ்னால் வந்து உங்களுக்கு ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னும் பட்ஜெட்டாக தான் நீங்கள் போகலாம். வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கேரளாவில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹில்ஸ், செடி கொடி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். நம்ம இப்போ வேகட்டவர் ரீச் ஆகிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு நம்ம வந்து வேகட்டவர் பீச் வந்து போய் சேர்ந்துடலாம். கோவாவோட த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்தர்ன் பீச்சஸ் தான் நீங்கள் சொல்லலாம். கோவா நார்தர்ன் பீச்சஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து க்ரௌடு இருக்கும். காரணம் வந்துட்டு எல்லாமே வந்து ராக்கி பீச்சஸ்ஸு.
நிறைய ஃபாரினர்ஸு ரஷ்யன்ஸு எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் அதிகமாக இங்கே தான் ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அதுபோல் நீங்கள் வழி நெடுக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ரெசார்ட்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு ஹாஸ்டல்ஸு நிறைய ஷாப்ஸு, நீங்கள் பைக் ரெண்டலு இது போல் நிறையா வந்து இடங்களில் வந்து நீங்கள் போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 9:00 இருக்கும். ஸோ இந்த நேரம் கோவாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மக்கள் தூங்குகிற நேரம் இது. நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ணிவிட்டு பகலில் தான் வந்து படுப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான் வந்துட்டு இந்த இடங்களெல்லாம் வந்துட்டு வைபே வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்ட்டி பண்ணுறது, பீச்சஸில் வந்து கூட்டமாக கூடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் பிகின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நடந்து வந்த இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வான இடம். மற்றபடி சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் ஹில்ஸு, அதாவது பீச்சை சுற்றி வந்து ஹில்ஸாக இருக்கும். நீங்கள் அடுத்த பீச் போகிறீங்க, அப்போ சப்போஸ் வந்து அஞ்சனா பீச் போகிறீங்கனாலும் இந்த மலையை தாண்டி தான் நீங்கள் வந்து அஞ்சனா பீச் போகிற மாதிரி இருக்கும். இந்த பீச்சும் அஞ்சனாவும் கனெக்டடாக இருக்காது. அதுபோல் நீங்கள் சப்போரா ஃபோர்ட்டு சப்போரா பீச் போகிறீங்கன்னா கூடயும் நீங்கள் அப்படியே பீச் வழியாக அப்படி நடந்து போக முடியாது. நீங்கள் வந்துட்டு அந்த மலையை சுற்றி தான் போகணும். நீங்கள் அதே வேளை நீங்கள் சவுத் கோவா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பீச்சஸ் வந்து அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் கடற்கரையிலே நீங்கள் நடந்தே கூட போயிடலாம். பட் நார்த் கோவாவில் அது போல் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். கடற்கரை ஓரத்தில் நீங்கள் பார்க்குற அந்த ஹில்ஸ் இருக்குல்ல, கிளிஃப்னு சொல்லுவாங்க நார்மலாக, அந்த கிளிஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு லிக்கரு ஃபுட்டு இது எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக வெளியில் போய் சாப்பிட்றதோட இங்கே ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸு, ஸோ இவங்க எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஷாக்ஸை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ஸும் இருப்பாங்க, பட் கம்பேரிட்டிவாக ரொம்ப கம்மி. இந்த பீச் பண்ணடா தெரியலையா? அர்ச்சனா பீச்சா? அர்ச்சனா பீச்சா? அர்ச்சனா பீச்சா? வேகட்டார் ஆ வேகட்டார் சொல்லு வேகட்டார் வேகட்டார். ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்ம வந்திருக்க டைம் வந்து கோவாவுக்கு சரியான டைம் கிடையாது. இந்த டைமில் யாருமே வந்து பீச்சுக்கு வரமாட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் இங்கே ஆளுகளை பார்ப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கசகசன் இருக்கும். இந்த இப்போ நீங்கள் இதை பீஸ்ஃபுல்லாக பார்க்குறீங்களே பீச்சு, ஸோ அதை வந்து நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே பார்க்க முடியாது. அவ்வளோ லவ்ஸியாக இருக்கும். அடிக்கால சந்திரியாடா
சவுத் கோவா பீச்சஸ் வந்து பெரும்பாலும் வந்து சாண்டி பீச்சஸ், உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் சாண்ட் இருக்கும். அதுவும் கோல்வா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சவுத்து கோவன் பீச்சஸில் சாண்ட் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஸ்டெச்சும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நார்த் கோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பீச் வந்து யூனிக்காக இருக்கும். சில பீச் வந்து கிளிஃபோடு இருக்கும், சில பீச்சஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெபிள்ஸ் இருக்கும், சாண்டோட கலர் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கி பீச்சாகவும் இருக்கும். சாண்டு பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலரில் சாண்ட் இருக்குது. ஸோ இந்த வேகட்டவரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் சிமிலர் வேகட்டவர் பீச் மாதிரி இன்னொரு பீச் வந்து கோவாவில் இல்லை. சுற்றி நிறையா ஷாக்ஸ் பார்ப்பீங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட போய் எடுக்கலாம், பட் வந்து என்னென்னா பெரும்பாலும் எம்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் செல் இடங்களில் வந்துட்டு மக்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டை வந்து நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து கிட்ட போய் நான் வீடியோ எடுக்கல, உங்கள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஸ்டில் வந்து நீங்கள் நார்மலாக பீச்சஸில் நீங்கள் நடந்து போகும்போது பீச்சோட அழகை வந்து இந்த ஷாக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பெரும்பாலும் நீங்கள் வந்து கோவாவில் ஒரு பீச்சுக்கு நீங்கள் எப்படி என்டர் ஆகிறீங்க, ஸோ அந்த வழியாகவே நீங்கள் ரிட்டர்ன் போகிறது சேஃபு. நிறைய இடத்துல வந்து எக்ஸிட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸிட்டு வந்துட்டு சில நேரம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸு, ஸோ சில அன்வான்ட் பிளேஸுக்கெலாம் உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ பெஸ்ட்டு வந்து எக்ஸிட்டு நீங்கள் வந்து எப்படி என்ட்ரி ஆனீங்களோ ஸோ அந்த வழியாகவே நீங்கள் போங்க. இப்போ நாங்கள் இப்போ எக்ஸிட் ஆனதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகாக படிக்கட்டெலாம் போட்டுருந்தது. ஸோ அதில் தான் நாங்கள் ஏறி நாங்கள் போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அது வந்து ஹில்ஸுக்கு கொண்டு போகுது. ப்ராப்பர் எக்ஸிட் அந்த அங்கேருந்து இல்லை. ஒன்று வந்து அங்கே உள்ள ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு போகுது, இல்லை சம்மந்தமெலாம் இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி என்ட்ரு ஆனீங்களோ ஸோ அந்த வழியாகவே எக்ஸிட் ஆயிருங்க. ப்ராபப்ளி இந்த வேகடார் பீச்சுக்கு எப்படி வரணும், ஸோ வேகடார் பீச்சில் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.